சீமோன் ராயப்பரிடம் அவர் வரவே ராயப்பர் அவரை நோக்கி சொன்னது ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவது இறையேசுவில் நல்லவர்களே புனிதர்கள் பேதுரு பவுல் திருத்துதர்கள் பெருவிழா வாழ்த்துக்கள் இவர்கள் இருவரும் திரு அவையின் இரு பெரும் தூண்கள் திரு அவை இந்த அளவுக்கு வளருவதற்கு அடித்தளமாக இருந்தவர்கள் இந்த பேதுரு பவுல் ஆகவே மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லாருக்கும் பேதுரு பவுல் திருநாள் வாழ்த்துக்கள் பேதுருவை குறித்து நாம் பார்க்கின்ற போது ஒரு படிக்காத பாமரர் யூதர்களுக்கு மட்டுமே மீட்பு என்று நம்பியவர் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டபோது ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொன்னார் உருமாற்ற நிகழ்ச்சியின் போது ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரம் அமைக்கட்டுமா என்று கேட்டார் இயேசு தன் பாடுகளை அறிவித்த போது ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்று சொன்னார் அதே வேளையில் ஆண்டவர் இயேசுவும் சொல்லுகிற என் கண்முன் இல்லாதே சாத்தானே என்று ஆண்டவரிடத்திலிருந்து திட்டும் வாங்குகிறார் சகோதர சகோதரிகளை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என்று கேட்கிறார் ஆண்டவர் இயேசு பாதங்களை கழுவ வந்தபோது ஆண்டவரே நீரா என் காலடிகளை கழுவப்போகிறீர் என்று சொன்னார் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவையே தெரியாது என்று மறுதளித்தவர் ஆனால் இயேசு இவரை திருச்சபை தலைவராக ஏற்படுத்துகின்றார் பலவீனமான வாழ்வு வாழ்ந்த பேதுருவை இனி உறுதியான உள்ளமுடைய கற்பாறையாய் இருப்பாய் என்று நீ யோனாவின் மகன் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் கேபா என்றால் பாறை என்பது பொருள் என்று பலவீனமாய் இருந்த பேதுருவை பலப்படுத்துகிறார் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாது என சொல்லி அவரை பெருமைப்படுத்துகிறார் அதே போல தூய பவுலை குறித்து நாம் பார்க்கின்ற போது கிறிஸ்துவ பணிகள் நூலிலே 9:15 பார்க்கிறோம் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம் இவர் மெத்த படித்தவர் யூத மரபுகளையும் திருச்சட்டத்தையும் கரைத்து குடித்தவர் எல்லா மக்களுக்கும் யூதர் அல்லாத பிற இனத்தாருக்கும் கடவுள் தரும் மீட்பு உண்டு என்ற கொள்கையில் நம்பிக்கை உள்ளவர் யூதர்களை கடந்து புற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவித்தவர் தொடக்கத்தில் திருச்சபையை துன்புறுத்தியவர் அவரையும் இயேசு தன் பணிக்காக தேர்ந்தெடுக்கின்றார் எனக்கு அருளப்பட்ட வெளிப்பாடுகளில் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது அதனை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு மன்றாடுகிறார் ஆனால் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு இந்த பேதுருதான் இந்த பவுல்தான் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட மடலிலே 2:20 பார்க்கிறோம் வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என சொல்லுகிறார் குருந்திற்கு எழுதப்பட்ட முதல் மடலிலே 9:16 நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உண்டு நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என சொல்லுகிறார் பிரியமானவர்களே தூய பவுல் அதிகம் படித்தவராய் சட்டத்திட்டங்களை நன்கு தெரிந்தவராய் தொடக்கத்திற்கு அவை துன்புறுத்தியவராய் இருந்தாலும் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பிறகு எல்லாவற்றையும் குப்பை என கருதி வாழ்வது நானல்ல எண்ணில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறார் திரு அவையை வளர்த்தெடுப்பதிலே இத்தகைய பங்கு ஆற்றியிருக்கிறார் பிரியமானவர்களே தூய பேதுருக்கும் பவுலுக்கும் கருத்து வேறுபாடு பல இருந்தாலும் அவர்கள் மேற்கொண்டிருக்கூடிய பணி ஒன்றே ஒன்றுதான் நற்செய்தியை அறிவிப்பதிலே தங்களை கரைத்து கொள்கிறார்கள் இருவரும் பலவீனமானவர்களாக இருந்தாலும் இறைவன் அவர்களை வலு உள்ளவர்களாக பலம் உள்ளவர்களாக மாற்றுகின்ற
வலுவற்றவர்களில் இயேசு தன் வல்லமையை சிறந்தோங்கச் செய்தார். ஆண்டவர் இயேசுவை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற கொள்கையில் இவர்கள் இருவரும் உறுதியாயிருந்தார்கள். ஆட்சியாளர்களிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் எதிர்ப்புகளை சம்பாதித்த போதும் கிறிஸ்துவின் நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க அவர்கள் தவறவில்லை, ஏன் தங்கள் உயிரையும் தர தயங்கவில்லை. ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவர், நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உம்மை பார்த்து தூய பேதுரு அறிக்கையிட்டார, அதே போல நாங்கள் இந்த நாளிலே உம்மை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். தூய பவுல், சிங்கத்தின் வாயிலிருந்தும் தீங்கு அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தார் என்று அறிவிப்பது போல இந்த நாளிலே எங்களை சுற்றி எங்களை வாட்டி வதைக்கின்ற தீய சக்தியிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். ஆமேன்.